Taste the Daily. நம்ம நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய பிரபல உணவு வகையை சாப்பிட்டுக்கிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவரோடு பேசுவோம். இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து களியும் கீரை குழம்பும் இருக்கு. இந்த பகுதியில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய உணவு இதுதானா? அதுக்கு காரணம் என்ன? இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நடுவில் கொஞ்சம் அன்றாட வாழ்க்கைன்னு ஒரு உணவாக இருக்குது. ஏன்னா சிறுதானியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேழ்வரகு அப்படின்றது இந்த பகுதியில் பரவலாக எல்லா விவசாயிகளும் அதை விளைத்து அதை வந்து தன் உணவாகவும் எடுத்துக்கிறாங்க, அதை வந்துட்டு வெளியிலையும் விற்று காசாக்குறாங்க. அரிசி சாதம் அப்படின்றத விட ஒரு சிறுதானியமாக இன்னும் கொஞ்சம் ரொம்ப நமக்கு உடலுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது, நம்ம உழைப்பு போடுறோம் அப்படின்றதுல இதுவாக இருக்காங்க. ஸோ களி கீரை குழம்பு அப்படின்றது வந்துட்டு சர்வசாதாரணமான ஒரு காம்பினேஷன். இங்கே இப்போ கொஞ்ச நாளாக வெளியூர்லேருந்து இந்த பகுதிக்கு வர்றவங்களும் இந்த களியை தேடி தேடி சாப்பிட்றது வந்து நமக்கு தெரிய வருது. நிறைய வீடியோக்களில் பார்க்குறோம். அதுக்கு காரணம் என்ன? எப்படி இது திடீர்னு பிரபலமாச்சு? எப்படி இது திடீர்னு இப்போ வந்து மக்கள் மத்தியில் ஆஃப்டர் கொரோனா விழிப்புணர்வு சிறுதானியத்தை பற்றி நிறைய ஏற்பட்டிருக்கு. கருப்பு கவனி அரிசி, கேழ்வரகு, சாமை, கம்பு, வரகு, குதிரைவாளி, இது மாதிரி எல்லாத்தை பற்றி. ஆனால் இது எல்லாத்த விட ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறுதானியம் அப்படின்றது வந்துட்டு கேழ்வரகு. அப்போ ஆப்வியஸாக இதுக்கு ஆப்ட் பண்ணுறாங்க எல்லாருமே. இதுக்கு காம்பினேஷன் வந்து கீரை குழம்பு தானா? இல்லை, இதுக்கு காம்பினேஷன் இன்னும் பெட்டர் காம்பினேஷனாக நான்வெஜ்ல போகலாம். நாட்டுக்கோழி குழம்பு, ஈவன் மட்டன் குழம்பு கூட எடுத்துக்கலாம். ஆனால் வந்துட்டு இது சர்வசாதாரணமாக அன்றாட வாழ்க்கை ஒரு ஃபார்மண்டோட வாழ்க்கை, ஒரு விவசாயினுடைய வாழ்க்கையில் அவங்களோட ஃபுட்டு இப்படி தான் இருக்கும் மதிய நேரத்தில். இதை தவிர இந்த பகுதியுடைய அடிப்படை உணவு பழக்கம் எப்படிப்பட்டது? இந்த பகுதியினுடைய அடிப்படை உணவு பழக்கம் எப்படின்னா நல்ல அரிசி சாதம் தான் இங்கே அதிகமாக. ஏன்னா எந்த அளவுக்கு கேழ்வரகு அப்படின்றத விளைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து இங்கே நெல்லையும் விளைவிக்கிறாங்க. அரிசி சாதம் இன்னொன்று, இங்கே இந்த ஏரியாவை சுற்றி வந்து காய்கறி விளையும் ஒரு பூமி. சூளகிரிலாம் பார்த்தீங்கன்னா அதிகம். நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக விளைவிச்சு வெளியில் இருக்க பெங்களூர் அங்கே இங்கே வந்துட்டு அனுப்புகிறோம். அப்போ வந்து காய்கறிகளை நிறைய உட்கொள்கிற ஒரு மனிதர்களை இங்கே பார்க்க முடியும். கறி வகைகள், மீன் வந்து இங்கே இருக்க டேம், கேஆர்பி டேம்லேருந்து மீன், அன்னொன்று பாரூர் ஏரியா, அந்த மாதிரி நிறைய இடம் இருக்கு மீன் கிடைக்கக்கூடிய. நன்னீர் மீன்கள், நன்னீர் மீன்கள், கடல் மீன் வந்துட்டு ரொம்ப ஓல்டா அப்படிதான் கிடைக்கும். நன்னீர் மீன்கள் ஃப்ரெஷ்ஷாகவே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். அதனால இங்கே மீனும் ஒரு பிரதானமான உணவாக இருக்கு. சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமா? உங்களுக்கு இந்த களி பிடிக்குமா? கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச உணவு இந்த களி இல்லாம உங்களுக்கு பிடிச்ச உணவுனா என்ன? இதை நீங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க? எனக்கு பிடிச்ச உணவு களி இல்லாம இல்ல, களி தான் பிடிக்கும். களியும் நான்வெஜ் காம்பினேஷன், களியும் நான்வெஜ் குழம்பு காம்பினேஷனும் பிடிக்கும். நான்வெஜ்ல எது பர்టిక్యులரா? நான்வெஜ்ல வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, களி குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, களி, இதுதான் ரொம்ப பிடிக்கும். இந்த பிரச்சார நேரங்கள்ல எல்லாம் நிறைய அலைச்சல் இருக்கும். நீங்க அந்த மாதிரி நேரத்துல என்ன மாதிரி உணவு எடுத்துக்குவீங்க? அந்த மாதிரி நேரத்துல ஒரு நீராகாரமா தான் அதிகம். நீராகாரமா நல்லா நிறைய வந்துட்டு ஜூஸ், லெமன் ஜூஸ் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பு, இந்த மாதிரி சிறுதானியத்தோட கஞ்சிகள் கூல் மாதிரி எடுத்துப்பேன். அப்பப்போ எடுத்துப்பேன். லஞ்சு முடிஞ்ச வரைக்கும் திரவமாகவே, முடிஞ்ச அளவுக்கு திரவமாகவே எடுத்துப்பேன். லஞ்சு வந்து ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு மீல்ஸ் மாதிரி இருக்கும். இல்லை ஏதாவது அந்த பகுதியில் என்ன கிடைக்குதோ அது சிம்பிளாக இருக்கும். நன்றி. இப்போ நம்ம அரசியலுக்கு வருவோம். இந்த இளம் வயதில் ஒரு தேர்தல் அரசியலில் இறங்கியிருக்கீங்க, பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இது இந்த அனுபவம் எப்படி இருக்கு? இந்த அனுபவம் அப்படின்றத விட இது வந்து என்னுடைய ஒரு நோக்கத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் செய்யணும்னு சொல்லி யோசனையில் இருந்தேன். இன்னைக்கு அது ஒரு வாய்ப்பாக மாறியிருக்கு. இப்போ அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கு. அது என்ன நோக்கம்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக என் தந்தையின் நோக்கமாகிய தமிழ் தேசியம் அப்படின்றது தான். அந்த ஒரு கொள்கையின் கீழ் மக்களுக்கு எல்லா விதமான நல்லதையும் செய்யணும். அரசியலில் ஒரு என்னோட வளர்ச்சி இல்லை என் குடும்பத்தோட வளர்ச்சி அப்படின்றத இல்லாமல் அரசியலில் சேவையாக செய்ய முடியுன்ற ஒரு எக்ஸாம்பிளை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு. புரியுது. நீங்கள் இந்த பதிலிருந்தே நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்ததுக்கான காரணமும் புரியுது. ஆனால் ஏன் பாஜக இதுக்கு முன்னாடி? ஏன் பாஜகனா, நான் வந்து அரசியல் களத்துக்கு ஒரு புது ஒரு பர்சன். அப்போ வந்து அவங்க என்னை பாஜகவில் கூப்பிட்டப்ப நான் அரசியலில்
பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்போ இல்லை. என்னோடய எண்ணம்லாம் வந்து ஒரு என்ஜிஓ ட்ரஸ்ட், தனிப்பட்ட முறையில் நம்ம எதுவும் பண்ணுவோம், நம்மளால் ஒரு இயக்கத்தில் போய் எந்த அளவுக்கு இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும், நம்ம நினச்சதை மக்கள்கிட்ட சேர்த்த முடியுன்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன். ஆனால் அவங்க வந்து ஒரு வாய்ப்பாக கொடுத்து கேட்டாங்க, சரி பார்ப்போம் எப்படி இருக்குது, அங்கே உள்ள வாய்ப்புகள் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு போனேன். அங்கே ஒரு அனுபவம் கிடச்சிச்சு, அதில் இருக்க நல்ல விஷயங்கள் மட்டும் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துட்டு ஒரு 1.5 இயர் ஆனால் இன்ஆக்டிவாக இருந்தேன். சரி திரும்பவும் ட்ரஸ்ட் ஏதோ நம்மளே பண்ணலான்னு ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது தான் நாம் தமிழர்லேருந்து திடீர்னு சித்தப்பாவை மீட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்போது எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது, அப்போ நாம் தமிழரில் வரலாம் அப்படின்ட்டு. அப்போ நாம் தமிழரில் சேரும்போது தான் அரசியல் பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு? அரசியல் பற்றின புரிதல் குழந்தையிலருந்தே இருக்கு. எனக்கான அரசியல் களம் வந்து எங்கேன்னு தேடிட்டு இருந்தேன். அரசியல் பத்தின புரிதல் மக்களுக்கான அரசியலா தான் இருக்கணும்ன்றதுல புரிதல் வந்துட்டு, ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே மக்கள் என்னென்ன கஷ்ட அதிகார வர்க்கத்தால என்னென்ன ஃபேஸ் பண்ணிருப்பாங்க, ஒரு சாதாரண மக்களோட வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும், நாங்க வந்துட்டு ஒரு போலீஸ் கஸ்டடியில என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணணும், எங்கெல்லாம் சட்ட மீறல்கள் விதி மீறல்கள் வந்து சர்வ சாதாரணமா நடக்குதுன்றது என் கண் முன்னாடி அப்படியே நடந்துகிட்டே இருந்தது. ஸோ அப்பெல்லாம் நான் நினைச்சிட்டே இருப்பேன், நம்ம எப்போ இதெல்லாம் வந்து கேட்க போறோம்ட்டு. ஸோ நான் ஒரு தேடல்ல தான் இருந்தேன், கண்டிப்பா ஒரு தேடல்ல இருந்தேன். சரியான களம் எங்க கிடைக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன், இப்போ கிடைச்சிருக்கு. ஒரே வீட்டில் அம்மா ஒரு கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மகள் இன்னொரு கட்சியுடைய வேட்பாளராக போட்டிடுறீங்க, இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது? என்னோட அம்மா, நான் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வேல்முருகன் அண்ணா அவர் வந்து முன்னாடியே என்னோட அம்மாவை கூப்பிட்டுருந்தார் கட்சிக்கு, நீங்கள் வாங்க என் கூட இணைஞ்சு வந்து நம்ம, அவங்களும் தமிழ் தேசியம் கொள்கை கீழே தான் வந்து செயல்பட்டு இருக்காங்க, செய்யலான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. நான் அரசியலுக்கு வரும் முன்பே என்னுடைய தாயார் அரசியலுக்குள்ளே போயிட்டாங்க, அவங்க அதுக்குள்ள முழுமையாக செயல்பட்டு இருக்காங்க. பட் எனக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு இல்லைங்களா, எனக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கு இல்லைங்களா, என் தந்தையை பேஸ் பண்ணி ஒரு உணர்வு ஒரு எமோஷன் இருக்கு இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி நான் வாழ்ந்தாகணும் இல்லைங்களா. ஸோ நான் குடும்பத்துக்குள்ள அரசியல் இவங்க அப்படி பண்ணுறாங்க அதை சார்ந்து போகணும் இல்லை அதை சார்ந்து போகக்கூடாது அப்படின்றது இல்லாமல் ஒரு இண்டிபெண்ட்டாக என் தந்தையை சார்ந்து போகணும், தந்தைக்காக நான் என்ன பண்ண முடியும் ஆஸ் எ டாட்டரா, அதை சார்ந்து போகணும்னு என்னோடய தாட்டு என்னோடய டெசிஷன் எல்லாம் ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கும். அண்ட் அம்மாவும் அதுக்கு அம்மாவுக்கும் நல்லா தெரியும், அது ரொம்ப புரிஞ்சு எனக்கு அதுக்கான இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீ என்ன செஞ்சு சாதிக்கணும்னு நினைக்கிறியோ செஞ்சு சாதி. நான் வந்துட்டு ஒரு இடத்துல முன்னாடியே வந்து அவங்களுக்கு கூட நின்றுட்டு அதுக்கான விஷயத்த நான் பண்ணிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இதில் பெருசாக வேறுபாடோ இல்லை வேறு எந்த மாதிரியும் இல்லை, அது வேறு மாதிரி பத்திரிகைகள் வந்து பிரதிபலிச்சிட்டு இருக்காங்க, அது பெருசாக எங்களை எதுவும் மைண்டோ லைக் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல, ஏன்னா நாங்கள் அப்படிலாம் எப்படிங்க அரசியல் என்பது வீட்டுக்கு வெளியே இல்லை, வீட்டுக்கு வெளியே தான், வீடு குடும்பம் அப்படின்றது வேற, அரசியல் என்பது மக்களுக்கானது, மக்கள் கிட்ட போகும்போது தான் அங்கே அவங்கள எடுத்திருக்க கொள்கையுமே தமிழ் தேசியம்தான். ஆனால் என்ன அவங்க அந்த கூட்டணிக்குள்ள போகும்போது அது எந்த அளவுக்குன்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியா, அது உணர்வாங்க மேபி ஃபியூச்சரில் உணர்ந்து சூழ்நிலைகள் மாறலாம். இன்னைக்கு பேசியிருக்கீங்களா அவங்ககிட்ட? இல்லை, இன்னும் பேசினது, ஏன்னா இப்போ தானே ஷார்ட் பீரியட் ஆச்சு, நான் வந்து உடனே களத்துக்கு வந்துட்டேன், நான் நேரடியாக பேசுவீங்களா? தேவைப்பட்டால் பேசுவேன். பிரச்சாரத்தில் நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் குறிப்பிட்டு சொன்னீங்க, என்ன போல எங்கள் அப்பா வளர்ந்துருந்தா தவறான வழிக்கு போயிருக்க மாட்டார் அப்படின்னு, எதனால் அப்படி சொன்னீங்க? எதனாலன்னா எனக்கு ஒரு அப்பா அம்மா கிட்ட ஒரு சாதாரண குழந்தைக்கு கிடைக்கிற விஷயத்தை விட அதிகமாக இந்த சமூகம் கொடுத்துருக்கு. தந்தை தாய் அப்படின்றவங்க ரெண்டு பேர் தான், ஆனால் எனக்கு ஊர் உலகமே இருந்திருக்காங்க, எல்லா குடும்பமுமே அந்த குடும்பத்தில் உள்ள வயதானவர்கள் தாத்தா பாட்டியாக இருந்திருக்காங்க, எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரு பாதுகாவலர்களாக இருந்திருக்காங்க, எனக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சிட்டே இருந்திருக்காங்க, எங்கேயுமே எனக்கு வந்து மக்களை வேறுபாடு படுத்தி மூணாவது மனுஷங்க இவங்கன்னு மக்களை என்னால் பார்க்கவே முடியல, எங்கே போனாலும் என்னுடைய சொந்தம் இவங்க, என்னுடைய பந்தம் அப்படி தான் என்னால் பார்க்க முடியுது. ஸோ அப்படி ஒரு குடுப்பனை வந்து எதனால் வந்தது, என் தந்தை இவ்வளோ நேர்மையாக மக்களுக்காக இருந்ததுனால வந்தது. இந்த அளவுக்கு இல்லைனாலும் என் தந்தைக்கு வந்துட்டு ஒரு அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருந்தால் அவர் நேர்மையான வழியில் என்ன செய்ய முடியுமோ அந்த ஊருக்குள்ளே செஞ்சிருப்பார், அவரோட திறமைக்கு எவ்வளோ வளர்ந்து வந்திருக்க முடியுமோ வளர்ந்து வந்திருப்பார். தந்தை நேர்மையாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறீங்க, உங்கள் தந்தையை பற்றி பேசும்போது சிலர் பாராட்டுவாங்க, சிலர் விமர்சனம் செய்வாங்க, அதெல்லாம் கேட்கும்போது என்ன தோணும்?
அதெல்லாம் கேட்கும் போது என் தந்தை பத்தி எனக்கு தானே தெரியும் அப்படின்னு தோணும். யார் என்ன சொன்னாலும் எனக்கு பாராட்டினாலும் அது என்ன பெருசா பாதிக்காது, விமர்சனம் செய்தாலும் பெருசா பாதிக்காது. அந்த ஒரிஜினாலிட்டி ஃபேஸ் நானு. ஸோ எனக்கு தானே தெரியும் அந்த உணர்வு அங்கே என்ன இருக்குன்னு. ஸோ அதை பற்றி எனக்கு பெருசு. நீங்கள் அரசியலுக்கு வர்றதுக்கும் உங்க தந்தை ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்காருன்றீங்களா? அப்படிதான் பாக்குறீங்க? அவர் தான் காரணம். தந்தை தான் காரணம், வேற எதுவும் காரணம் கிடையாது. தந்தை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, தந்தையின் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், அதை சம்மந்தப்பட்டு எங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், அதனால் நிறைய மக்கள் வந்துட்டு போலீஸால் பாதிக்கப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தப்போ அது ஒரு வேறா முளைச்சிருச்சு மனசில். நிற்கணும், என்னைக்கா இருந்தாலும் நிற்கணும்.